அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தான் போட போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் இந்த மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்லாம் எல்லாமே வரும். இப்போல்லாம் வயசுக்கு தகுந்த வலியே வர்றதில்லை. இப்போ சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே அந்த வலி வருது. ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்ற உணவு வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தான உணவு எதுவுமே சாப்பிட்றதில்லை. நமக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே நம்ம மறந்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு வந்து ராகி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த ராகி பவுடரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ராகி பவுடரை நல்லா வறுத்தாச்சு. நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது, கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணும். உளுந்துன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உளுந்தில் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி வயிற்று வலி, அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணவங்க, குழந்தை பிறந்தவங்க அவங்கெல்லாம் இதை வந்து களி செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு குடிக்கலாம். உளுந்து லட்டு கூட செய்வாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து எல்லாமே வறுத்தாச்சு, அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கப் உளுந்து போட்டிருக்கோம், ஒரு கப் ராகி பவுட்ரு, அதில் பாதி தான் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். ஜவ்வரிசியும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வறுத்தாச்சு, அதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அரை கப் கருப்பு எள்ளு தான் சேர்க்குறேன். இதுவும் வெள்ளை எள்ளு சேர்க்காதீங்க, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, நான் எடுத்துட போகிறேன். கால் கப் நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து ரொம்பவே நல்லது. எல்லா நட்ஸை விட பாதாமும் வால்நட்டும் ரொம்ப நல்லது. பாதாமில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் எதுலேயுமே நெய் ஊற்றலை, பட்டர் எதுவுமே சேர்க்கலை. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், நர நரன்னு இருக்கக்கூடாது. ராகி பவுடர் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது ரெண்டும் நல்லா ஒன்றாகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஒரு மாதம்ல ரெண்டு மாதம்ல வீணாகவே தான் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாத ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கால்சியம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சூடான பாலில் நம்ம வந்து அந்த பவுடர் போட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, அடுப்பில் வச்சுருக்கும் போதும் அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் போய் தங்காத இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் அதில் வந்து ஒன் பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு தான் சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஏலக்காய் பவுடர் தான் சேர்க்குறேன். இது வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். என்னோடய பசங்களுக்கு வந்து அந்த உளுந்தோட ஸ்மெல்லு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரிங்க்ஸ் அதில் ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வெல்லம் இது தான் போடணும். நீங்கள் வந்து ஜீனி யூஸ் பண்ணவே கூடாது, ஒயிட் சர்க்கரை யூஸ் பண்ணவே கூடாது. இதை போட்டு நம்ம குடிச்சிட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய பையன், சின்ன பையன், அவனுக்கே இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. நம்ம காலையிலையும் சாயந்தரமும் வந்து டீ குடிக்கிறோம். டீக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குடிங்க, இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த கால்சியம் பவுடர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.